ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் பாட். நான் மாலத்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் கீர், அதாவது அரிசி பாயாசம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் கீர், அதாவது அரிசி பாயாசம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவைப்படாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். பால் ஊற்றிட்டு இப்படி அடியில் கிளறி விடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கால் கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வேகணும். பால்லேயே அப்படியே அரிசி சேர்ந்து வெந்து வரணும். அரிசி சேர்த்த உடனே நீங்கள் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அரிசி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சுட்டு அரிசி அப்படியே வேகட்டும். பால் கூடவே நீங்கள் இதில் பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்தா இன்னும் நல்லா கொஞ்சம் வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொதிக்க கொதிக்க இந்த சைடில் இருக்க ஆடை எல்லாமே எடுத்து அப்படியே உள்ளே விட்டுக்கோங்க. அரிசி நல்லா பாதிக்கு மேலே வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணுமே சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சாப்பிடலாம். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.